அரைவருக்கு அன்பு வணக்கம் ராஜேஷ்குமாரின் ஒளிந்தாலும் விடமாட்டேன் பாகம் ஐந்து அத்தியாயம் டைரக்டர் பேக்கப் சொல்ல தாமினி அறைக்கு வந்து மேக்கப்பை கலைத்தார் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தால் அந்த அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேடிக்கை பார்க்கக்கூடியிருந்த பெரும்பாலான ஜனங்கள் கலைந்து போயிருக்க ஒரு சிலர் மட்டும் அவளிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக பிடிவாதமாக காத்திருந்தார்கள் அவள் வெளியே வந்ததுமே மொய்த்து கொண்டார்கள் நீட்டிய ஆட்டோகிராஃப் புத்தகங்களிலெல்லாம் கையெழுத்தை கிருக்கி தந்துவிட்டு சத்தியமூர்த்தியின் உதவியோடு அங்கிருந்து அகன்றாள் காருக்கு வந்தாள் அவுட்டோர் வந்துட்டா ரசிகர்கள் கிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது சத்தியமூர்த்தி வழக்கு போன விஷயம் தானே மேடம் பழகி போன விஷயந்தான் ஆனால் இப்போது லேசமாக லேசாக பயமாக இருக்குது பயமாக இருக்கா எதனால அந்த திருச்சிற்றம்பலங்கிட்ட முறைச்சிக்க ஆரம்பித்தது நாளில் இருந்து கும்பலை யாராவது வந்தாங்கன்னா மெல்லிசாக மனசுக்குள்ளே பயம் உண்டாகுது ஆள் டெலிஃபோன்லேயே பயங்கரமாக கருவி இருக்கான் மேடம் ஆரம்பத்துலேயே அந்த ஆளை நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் அந்த ஆளுக்கு இடம் கொடுத்துட்டீங்க தெரியாமல் அவனை மதிச்சிட்டேன் அதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறதால என்ன பிரயோஜனம் இப்போதைய நிலைமைக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க இப்போ என்ன பிரச்சனை ஒரு வாரமாக அந்த ஆள் சைலண்ட் ஆகிட்டான் இல்லையா உன்னால் என்ன பண்ண முடியும்னு அன்னைக்கு நான் கோபத்தோடு கேட்டுட்டேன் சொல்லிட்டு செய்ய மாட்டேன் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னான் அதனால் இந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு புயல் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் தாமினி பின் சீட்டில் அமர டிரைவிங் இருக்கை ஆக்கிரமித்தபடியே அவன் சொன்னான் போலீஸில் ப்ரொடெக்ஷன் கேட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாமா மேடம் கார் நகர ஆரம்பித்தது அதெல்லாம் வேஸ் சத்தியமூர்த்தி ஏன் அப்படி சொல்கிறீங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பத்திரிகைகளில் அவரோட அடக்குமுறைக்கு பலியாகிறப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் நமக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தாமினியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக போனான் அமைதியாகி போனான் சத்தியமூர்த்தி இருள் கவிழ்ந்த புறநகர் சாலைகளில் டயர்களை தேய்க்க ஆரம்பித்தது கார் சாட் சாட்டென்று கார் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது என்னச்சு சத்தியமூர்த்தி ஸ்டீரிங்கை கரகரவு வளைத்து காரை ஓரம் நிறுத்தினான் வீண் பஞ்சர்னு நினைக்கிறேன் என்ஜினை அணைத்து விட்டு கதவை விரித்தான் தாமனியின் கீழே இறங்கினால் சத்தியமூர்த்தி டேஷ்போர்டிலிருந்து பென்டார்ஸை உயிர்ப்பித்தான் அதன் சின்ன வட்டத்தை அசையை விட்டபடி ஒவ்வொரு டயராக குறிந்து பார்த்து கொண்டே வந்தான் பின்பக்கம் இடது பக்க டயர் சப்பழிந்து போய் தரையோடு தரையாய் ஒட்டியிருந்தது இந்த வெயில் பஞ்சர் ஆயிடுச்ச ஸ்டெப்னி இருக்கா இருக்கு மேடம் ஸ்டெப்னியை செக் பண்ணாமல் நான் லாங் ஜேர்னி கிளம்பவே மாட்டேன் சொல்லிக்கொண்டே டிக்கி கதவை விரித்தான் உள்ளே சென்டர் ஃபோல்டின் பிடியில் உட்கார்ந்து இருந்த ஸ்டெப்னியை விடுவித்தான் அதை கையில் எடுத்த போது அவன் முகம் கணிசமாக மாறிப்போயிருந்தது மெல்லிய நிலா வெளிச்சத்தில் அவன் முக மாற்றத்தை கவனித்தவளா கேட்டான் என்னாச்சு ஸ்டெப்னி வீலம் பஞ்சர் இருக்கு மேடம் செக் பண்ணிட்டு தான் கிளம்புவேன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க காலையில் கிளம்புறப்ப செக் பண்ணேன் மேடம் அப்போ சரியா இருந்ததா ஹேண்டி ஏர் பிரஷர் கேஜ் வச்சு ப்ரெஷர் செக் பண்ணேன் சரியா இருந்தது அசம்பாவிதமாக ஆணிப்பட்டு இந்த வீல் பஞ்சர் ஆயிருக்கலாம் ஆனால் ஸ்டிக்கிக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்னி வீல் எப்படி பஞ்சர் ஆகும் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் யாரோ வேணும்னே இதை செஞ்சுருக்காங்க அப்படி தான் இருக்கணும் மேடம் டிக்கியை பூட்டியிருந்தீங்களா பூட்டியிருந்தேன் பதட்ட மூடுருவை குரலில் கேட்டால்தான் பூட்டியிருந்த டிக்கியை திறந்து டயரை எப்படி பஞ்சர் பண்ண முடியும் கள்ளச்சாவி போட்டு திறந்துருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது இந்த வழியாக போகிற யாருக்கிட்டே அது லிஃப்ட் கேட்டு பார்க்கலாமே நீங்கள் பங்களாவுக்கு போயிடுங்க நான் காரை சரி பண்ணிட்டு வந்துடுறேன் டெடுஞ்சாலை இறுக்கி காத்திருந்தார்கள் காற்று வி வி என்று சுழற்றி அடித்தது வெகு நேரத்திற்கு அப்புறம் தொலைவில் இரண்டு ஹெட்லைட் வெளிச்ச புள்ளிகள் உற்பத்தியாகின அவை நெருங்கி வர ஆரம்பிக்க சத்தியமூர்த்தி கிட்டத்தட்ட சாலை மையத்திற்கு வந்து கைகளை அசைத்தான் வந்த வாகனம் வேகம் குறைய ஆரம்பித்தது அவர்கள் அருகே வந்து ஓய்ந்தது சத்தியமூர்த்தி கார் ஜன்னர் அருகே குனிந்தாள் வீல பஞ்சர் ஆயிடுச்சு சிட்டி வரைக்கும் லெஃப்ட் தர முடியுமா காரின் டிரைவிங் இருக்கையிலிருந்து இறங்கியவனை பார்த்து அதிர்ந்தாள் தாமினி சிரிப்போடு கீழே இறங்கினான் தர்மா அவனைத் தொடர்ந்து நாலாபுரமும் கதவுகளை இறக்கை விரித்து கொண்டு மேலும் நாலைந்து முரட்டு ஆட்கள் காரை விட்டு குதித்தார்கள் தர்மா அவளை நெருங்கி வந்து தன் முரட்டு கைகளால் அவள் கையை பற்றினான் கோபத்தோடு சத்தியமூர்த்தி குறுக்கே வந்தான் கை விடுங்களா தர்மாவின் கூட வந்த ஆட்கள் அவனை சுற்றி வளைத்து கையை முறுக்கி அசை நிறுத்தினார்கள் தர்மா அவனை பார்த்து உருமினான் ரொம்ப சீராத உன்னை இங்கே கூறு ஓட்டு போயிடுவான் கொள்ள முடியலும் தாமினியை முரட்டுத்தனமாய் காருக்குள் இழுத்துச் சென்றான் பின் சீட்டில் அவளை தள்ளினான் சத்தியமூர்த்தியை வேகமாக கீழே தள்ளிவிட்டு அந்த ஆட்கள் காருக்குள் தாவினார்கள் கதவுகள் பட்பட்டென்று அடைபட்டு கார் தாமினியை சுமந்து கொண்டு அங்கிருந்து ஜர்த்தனமாக சீர ஆரம்பித்தது அத்தியாயம் ஒன்பது சத்யமூர்த்தி பதை பதைத்து போய் நின்றிருந்தான் இருட்டான நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிற்காமல் பேய்த்தனமாக வேகத்தில் சென்றன அவன் கையசைத்ததை பொருட்படுத்தாமல் இரண்டு ஒரு வேன்கள் நழுவி சென்றன சரியாக பத்து நிமிஷம் கழிதலுக்கு பின் மோட்டார் சைக்கிள் செல்லும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் வேகத்தை குறைத்து அவன் அருகே பிரேக் அடித்து நிறுத்தினார் கார் பஞ்சர் ஆகிடுச்சிங்க சிட்டியில் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா அவனுடைய பதட்டமான முகத்தையும் காரையும் பார்த்தவர் தலையசைத்தார் பாருங்க காரை பூட்டி கொண்டு அவருடைய பைக் பில்லியனில் தொற்றிக்கொண்டான் ஆக்சிலேட்டரை முறுக்கி கொண்டு அவர் கேட்டார் பதட்டமாக இருக்கீங்க இனி ப்ராப்ளம் நடிகை தாவணியோட மேனேஜர் சார் நான் தன்னை அருமைப்படுத்திக்கொண்டு நடந்ததை சொன்னான் சத்தியமூர்த்தி அவர் திகைப்பை வெளியிட்டார் தாவணியை ரவுடியை கடத்தி போயிட்டாங்களா ஆமாம் கடத்துனவங்க அமைச்சர் சிறைச்சிட்டப்படுத்தின ஆளுக்க நம்பவே முடியல இவ்வளோ பிரபலம் நடிகை இப்படி பப்ளிக்காக கடத்துறது துணிவாங்களா பிரபலமாக இருக்கிறதுக்கும் கேட்கறது தான் அவங்களோட பிரச்சனைக்கே காரணம் அமைச்சரோட வற்புறுத்தலுக்கு இணங்காதால பலாத்காரத்தில் இறங்கிட்டாரு திரைச்சிட்ட இப்போ என்ன பண்ண போறீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போகிறேன் ஆனால் போலீஸை எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல கவலையோடு நெற்றி கீறினான் சத்தியமூர்த்தி சில்லிடும் காற்றை கிழித்து கொண்டு இருபது நிமிஷம் பயணம் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் அவனை இறக்கி கொண்டு இறக்கி விட்டு சென்றார் அந்த சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஸ்டேஷனுக்குள் வேகமாக பிரவேசித்தான் சத்தியமூர்த்தி டெலிஃபோனில் பேசிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அவனை உட்கார சொல்லி கையேசைத்துவிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் சில வினாடிகளை ரிசீவரை சாத்தி விட்டு நிவார்ந்தார் என்ன தன்னை அரு அறிமுகப்படுத்தி கொண்டு நெடுஞ்சாலை நடுவே நடந்த அசம்பாவிதத்தை விவரித்தார் பொறுமையாக சொல்பவைகளை காதில் வாங்கி இன்ஸ்பெக்டர் குரலை வழிவிட்டார் எத்தனை பேர் அஞ்சு பேர் இன்ஸ்பெக்டர் வந்தவங்க அமைச்சரோட ஆட்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அமைச்சரோட கார் டிரைவர் தர்மா தான் காரை ஒட்டிகிட்டு வந்தான் மற்ற ஆட்களை என்னை மடக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அவன் தாமினி மேடத்தை கையை முறுக்கி காரில் தள்ளினா என்னை ஓரமாக தள்ளிட்டு மேட மேடத்தோட காரில் பறந்துட்டாங்க என்ன கார் அம்பாசிடர் அமைச்சர் டாக்டர் சுமோதன் வச்சிருந்தாரே தெரியல இன்ஸ்பெக்டர் அவங்க வந்தது அம்பாசடர் காரில் தான் என்ன கலர் கருப்பு கலர் கார் பெரிய எடுத்தவ காராம் எடுத்தவன் கழுத்தவன் ஆக்ஷன் எடுக்க முடியாது தாவினி மேடத்தை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிருக்காங்க அநேகமாக அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் கடத்திட்டு போயிருக்கணும் நீங்கள் உடனே வந்து அவங்களை மீட்க உதவணும் காலம் கடந்த நடவடிக்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை நடந்ததை எழுதி எழுதித்தான் எழுதி தர நான் தயாராக இருக்கேன் எந்த கோட்டில் வேணாலும் சொல்ல தயாராக இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க மேலாது காரியை நம்பிவிட்டு அர்ச்சனை பண்ணால் நான் தான் வாங்கி கட்டிக்கணும் ஒரு செகண்ட் இருங்க ஃபோன் போட்டு விசாரிக்கலாம் சொல்லிக்கொண்டு டெலிஃபோன் டயலாக் சுற்றினார் இன்ஸ்பெக்டர் மறுமுனையில் ரிங் போனதும் பவ்யமான குரலில் பேசினார் நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் பேசுகிறேன் ஐயா வீட்டில் இருக்காங்களா ஹோல்டிங் என்று பதில் வரேன் இன்னும் பவ்யமாக கொண்டார் இன்ஸ்பெக்டர் ஐயா இங்கே ஒருத்தர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சின்ன பிரச்சனை எழுப்பியிருக்காரு உங்களை பற்றி புகார் எடுத்திருக்காரு என்ன பற்றியா யாருது நடிகை தாமினியோட மேனேஜரு எம்எல் என்ன புகார் அந்த ஆட்களை தாமினிய கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால ஃபோர்ஸ் பண்ணி கடத்திட்டு போயிட்டாங்களாம் புகார் அடித்தர்றேன் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு என்னது அநியாயமாக இருக்குது என்னோட ஆட்கள் தான் கடத்தினாங்கன்னு எதை வச்சு சொல்றாரு உங்க கார் டிரைவர் தர்மா சில ஆட்களோடு வந்து தாமினிய பலாத்காரமாக எடுத்துகிட்டு போறாங்களா எடக்க தர்மம் ஏதோ இங்கே இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு தாமினி தீர்மானம் பண்ணி என் மேலே ஏதாவது வகையில் அவதூறு கிளம்பணும்னு ஒவ்வொரு காரையும் பண்ணிட்டு இருக்கு பத்திரிகையில் பேட்டி தர்றேன்னு சொல்லி ப்ரஸ் ப்ரஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கு நல்ல வேலை ஆதாரம் இல்லாத செய்திகளை வெளிக்க வெளியிட ஆங்க ஒத்துக்கலை இப்போ வேறு வழியை முயற்சி பண்ணி பார்க்குது ஒரு வேளை எதிர்கட்சிக்காரங்க தூண்டுதல் செய்தோ என்னோ தெரியல நீங்கள் இங்கேயே வந்து வேணாலும் விசாரிச்சுட்டு போகலாம் சாயந்தரத்துலேருந்து தர்மம் இங்கேயே தான் இருக்கான் ஐஏ ஒரு சம்பிரதாயத்துக்காக கேட்டேங்க நீங்கள் சொன்னால் மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு ரிசீவரை வைத்தார் இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி சிவந்து போன முகத்தை அவரை பார்த்தார் முகத்தோடு அவரை பார்த்தோம் இன்ஸ்பெக்டர் திருடினியா திருடினியான்னு திருடுங்கிட்டேயே கேட்டால் ஆமான்னு ஒத்துக்கோண்ணா ஏ பாருங்க நீங்கள் நடிகை தாமினியோட மேனேஜருங்கிறதால இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் அமைச்சர்கிட்ட கே டயல் பண்ணி விசாரித்தேன் இதே வேறு மினிஸ்டர் இருந்தாலும் இப்படி ஃபோன் பண்ணி கேட்டதும் என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு விரட்டியிருப்பாங்க இவர் நல்லவராக இருக்காது பொறுமையாக பதில் சொன்னார் நீங்கள் சம்பவத்தை அமைச்சர் பேர் எழுக்கிற பொதுவாக எழுதி கொடுங்க நான் விசாரித்து பார்க்குறேன் இன்ஸ்பெக்டர் ரொம்ப கத்தாதீங்க அப்புறம் ஆவது ஒரு கூடத்தில் இங்கே கீழே உள்ள உள்ள தள்ளிடுவேன் நான் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்தா சாட்சியாராவது இருக்காங்களா ஹைவேஸ் ரோட்டில் இருட்டானு ஒரு சந்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்கே யாருமே இல்லை நீங்களும் நடிகை தாமினி சேர்ந்து கற்பனையாக ஒரு சம்பவத்தை சொல்கிறத அமைச்சர் சொல்கிறாரு இதுக்கு என்ன சொல்கிறீங்க கோபத்தோடு இன்ஸ்பெக்டரும் குரலை உயர்த்தின போது டெலிஃபோன் அழித்தது ரிசீவரை காதோடு முரசி விட்டு ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர் மறுமனையிலிருந்து பெண் குரல் கேட்டது ஹலோ நான் தான் நடிகை தாமினி பேசுகிறேன் tororo